ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல அந்த சேரீ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க கொடுத்ததுதான். நேத்து மேலூர் போயிருந்தோம் பாத்தீங்களா, அவங்க அங்கிருந்து மேலூர்ல இருந்து ஒரு டைம் இங்க வந்து பார்த்தாங்க. அப்பவும் சேரீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு சேரீ இல்ல, ரெண்டு சேரீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப நான் அவங்க வீட்டுக்கு, சரி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, மேலூர் வரைக்கும் போயிட்டா ஒரு ரெட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமே. நான் அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க என்ன பார்த்த உடனே தடப்படாத கை ஓடல, காடு ஓடல, பாத்திரத்தை இங்க வச்சேன், செம்பை இங்க வச்சேன்னு தெரியாம தடுமாறினாங்க, தவியா தவிச்சாங்க. பாவம் உங்க பையன் வேலைக்கு போனவனையும் வேகமா வரையில என்னத்தையாவது கவிக்கிட்டு வந்துடுறான்னு அவன் கிடைச்ச ஸ்வீட்டை கவிட்டு வந்துட்டான். பாவம், அவனையும் ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அது நான் வந்தது தின்னுட்டேன். கேளுங்க, அந்த அவங்க அந்த வீட்டுக்காரங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சமீரா பிபி. பிபி சமீரா பிபி. ஹாய் சமீரா பிபி, எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? நீங்க கொடுத்த சாரி தான் ஓகேவான்னு பாருங்க. உங்க சாந்தாக்காவுக்கு சேருதான்னு பாத்துக்கோங்க. எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். இந்த கலர் ஓகேவா? ஆமா ஆமா, கழுதைக்கு எந்த சேலையை கட்டினாலும் கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு. நல்லா தான் இருக்கு. என்னங்க கழுதன்னா சொல்றாரு, அப்படியா தெரியுது? கணேஷ் தியேட்டருக்கு போயிட்டு இவங்களுக்கு படத்தை கூட்டிட்டு போனேன்னு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போறோம் கணேஷ் தியேட்டர்ல படம் எல்லாம் பாத்துட்டு அவங்க விருந்துக்கு கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சா, அவங்க அதுக்கு முன்னாடியே 10 போன் கால் கை பஸ்ல ஏறும்போது ஏறிட்டீங்களா, வந்துட்டீங்களா, வர்றீங்களா, நான் வந்து சேர்ந்தோடனே வந்துடுறாங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னோம். கணேஷ் தியேட்டரை விட்டு இறங்கும் போதே அவங்க இருந்தாங்க, எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால தியேட்டருக்கு வெளியில தான் எடுக்க முடிஞ்சு, உள்ள போய் எங்களால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு உங்க எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். சாரி சாரி சாரி. நேற்று விருந்துக்கு போன வீட்டில் எப்பப்பப்பா சொல்லவே வேண்டாம், எல்லாரும் அப்படி கவனிப்பாங்க. அவங்க ஓவராகவே கவனிச்சிட்டாங்க, இங்கே வரைக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பிட்டாங்க. உங்கள் அன்புக்கெல்லாம் என்ன நன்றி கடன் திருப்பி செலுத்த போகிறோம்னு தெரியல. சுருக்கமாக சொல்கிறோம், சுருக்கமாக அந்த இப்படி தான் கும்பிட முடியும், அதை இப்படி கும்பிட்டு உங்களுக்கு தீர்க்க முடியாது. அவ்வளோ செய்கிறீங்க, தொடர்ந்து உங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களே அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அவங்கள சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பண்ணிட்டு பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா, இவங்க வீடியோ போடுறாங்க அப்படி இப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க, அப்ப வாங்கி அவங்க போன நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சரி பாருங்க, ரொம்ப உளவுலன்னு உளறேன், பேச தெரியாம என்னென்னத்தையும் பேசுறேன், கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி பாருங்க, ஓகேங்க, பாய்ங்க.